பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எப்படியாவது திருத்தம்பிய கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு சம்பந்தியும் வீட்டுல இருக்கவங்களும் நம்பிக்கையா இருந்தோம். பாவம் சம்பந்தி அம்மா, போன்ல பேசும்போது மனசு உடஞ்சு அழுது பேசினது என்னால தாங்கிக்க முடியலங்க. மணன்மணி, மாப்பிளைக்கு சட்னி எடுத்து வை. ஏங்க, அந்த பாழ போன பிரம்மாதான் இப்படி எல்லாம் பண்றானா? அந்த வக்கீலுக்கு நாம என்னங்க பாவம் பண்ணோம்? திருத்தம்பிக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிட்டான் படுபாவி பையன். மனசு நொந்து சொல்றேங்க, இப்படி தப்பே செய்யாத நல்ல மனுஷன் இப்படி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு என்ன காண போறாங்க இவங்க? அந்த அம்மா பேர் என்ன? ஏதோ கோமதி. அது பாட்டுக்கு வந்து கோர்ட்ல இப்படி பொய் சாட்சி சொல்லிட்டு போகுது. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? செல்விமா, சாம்பார் ஊத்துறா. வேண்டாமா. மணன்மணி, எனக்கு இட்லி வேணும், எடுத்துட்டு வா போ. இல்லங்க மாப்பிள்ள, அவர் அண்ணனுக்கு பெயில் கிடைக்கலங்கிற வேதனையில இருக்காரு. நீ வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி அதையே பேசி அவர் மனச நோகடிக்காத. ஐயோ இல்லங்க, நான் மாப்பிள்ளைய நோக்கடிக்கணும்லாம் பேசல. ஏதோ ஒரு ஆதங்கத்துல என் மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன். அதுக்கு போய் இப்படி சொல்றீங்க? மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை உங்க கஷ்டத்தை வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்மள்ட்ட தான் சொல்ல முடியும். பரவாயில்ல, விடுங்க. மாப்பிள்ள, எங்க கஷ்டமெல்லாம் உங்க வேதனைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நானும் எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து திருமாப்பிள்ளைய வெளியில கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன, நேரம் சரியில்லை, அதான் நமக்கு எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அடுத்த வாய்தாக்குள்ள என்னென்ன ஆதாரங்களை சேகரிக்க முடியுமோ அதையெல்லாம் சேகரிச்சு அவரை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆமா வேலு, நாம அந்த பிரம்மாவை சாதாரணமா இட போட்டுட்டோம். அதான் மாமாவை வெளியே கொண்டு வர முடியாம போயிடுச்சு. ஆனா இதே மாதிரி அடுத்த தடவை நடக்காது, நடக்கவும் விடக்கூடாது. எப்பாடு பட்டாவது மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கான வேலையை நம்ம இப்பவே பார்க்கணும் வேலு. அண்ணன் ஹோட்டல் ஹோட்டலா இருக்காது, வீடு வீடா இருக்காது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஏதோ அக்கா ஹோட்டல் பாத்துக்கிறதுனால ஹோட்டல் வேலை கெடாம அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஹோட்டல் நிர்வாகம் எல்லாத்தையும் அக்காவே பாத்துக்குது. இல்லாட்டினா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ள, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஊத்துவா. சாப்பிடுங்க. போதும் அத்தா. சொல்லுங்க மாமா. இல்ல, இந்த மாதிரி நேரத்துல உங்க வீட்டு இப்படி கேட்க கூடாது. ஆனா நீங்க இப்ப ஹோட்டல் பத்தி பேசினாலும் உங்ககிட்ட கேக்குறேன். என்னப்பா, என்ன விஷயம்? இல்லம்மா, நம்ம ஏற்கனவே ஒரு ஹோட்டல பார்த்து விலை பேசிட்டு வந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்னப்பா? இப்ப அந்த ஹோட்டல் முதலாளி எனக்கு போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதான் இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? அது ரொம்ப நல்ல இடம்ங்க. இப்ப அந்த இடத்தை விட்டுட்டா இனிமே எப்ப கிடைக்கும்? மாப்பிள்ள, நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க கூட அலைய வேண்டாம். உங்க பேர்ல இவரே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருவாரு. மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? மாமா, இல்ல மாமா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப இருக்கிற குடும்ப சூழ்நிலையில இப்ப நான் உங்க கூட இருக்கிறதா அவங்களுக்கு மிகப்பெரிய தைரியமே. இப்போ இத பத்தி யோசிக்காம இருக்கிறதே நல்லது. அண்ணனை முத வெளியே எடுக்கணும், அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாமா?
ஆமாப்பா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அது சரின்னு பட்டுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேலு சொல்ற மாதிரி மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணிக்கலாம்னு தோணுது. சரிம்மா, அப்ப நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல திரு வெளியில